கோயில் சொத்தை திருடிய திமுக நிர்வாகி, அறநிலையத்துறை அமைதி காக்குறது. அதாவது சென்னை மேற்கு மாம்பழம்ல ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு சிவன் கோயில், ஒரு 200 வருஷம் முன்னால உள்ள சிவன் கோயில் இருக்கான். அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து. அத பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு ஆளு வந்து ஏமாத்தி அந்த சொத்தெல்லாம் கையில வச்சிருந்திருக்காரு. அப்ப பார்த்தாங்க அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த சொத்தை பிடுங்கி அதை பூரா பூட்டி வச்சுட்டாங்களாம். அதெல்லாம் பூட்டி கடந்த சொத்தான். அதை கேள்விப்பட்ட ஒரு திமுக நிர்வாகி அந்த பூட்டை உடைச்சி இப்போ அதுக்குள்ள போயிருக்காரு. இப்ப இதை வந்து அறநிலையத்துறைக்கு மக்கள் எல்லாருமே போய் சொன்னா ஒரு வார்த்தை கூட அறநிலையத்துறை கேட்கலையாம். ஏன்னா திமுக நிர்வாகி பார்த்தீங்களா, இதே இருந்து வேற ஆளா இருந்தா இவங்க விடுவாங்களா? இந்நேரம் போலீஸ் அனுப்பி அந்த ஆளை தூக்கிட்டு உள்ள வச்சு 4 மிதி மிதிச்சிருப்பாங்க. அப்ப எப்படி வந்து திமுக சொத்தை அபகரிக்குதுன்னு பாத்துக்கோங்க. அப்ப இவன் கைக்கு வந்துச்சுல, அடுத்து அதிகாரிகள் எல்லாரும் சபரீசன் இப்படி ஆட்கள் எல்லாம் போய் அந்த சொத்தை தான் இதுக்கு எடுக்கிறதுக்கு தான் இவனை விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கூட அந்த ஆளுக்கு தெரியாம அவன் நமக்கு சொத்து கிடைச்சிருச்சு, பல கோடி சொத்து வந்துருச்சுன்னு அந்த ஆள் இருக்கானா? என்னைக்கு அவனை அடிச்சு புடுங்க போறாங்களோ எந்த அறநிலையத்துறையிலும் தெரியலங்க. பொறுத்திருந்துதான் இதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும்.